ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த சம்திங் நியூ டிஃப்ரெண்ட் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அது போல இன்றைக்கு சுபா சொல்கிற எல்லா விஷயமும் பொதுவான விஷயம், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் அலர்ஜி ஏற்படுத்தும்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. நல்லா ஹைட்ரேட் பண்ணணும்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். நல்ல உங்களுக்கு ஒரு இளநீர் குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கவே இருக்காதிங்க. எந்திரிச்ச உடனே ஒரு இளநீர் குடிக்கிறது நல்ல உங்களுக்கு வந்து குளுமையானது, உடம்புக்கு சளி பிடிக்காது, அலர்ஜி கொடுக்காது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தய தண்ணீர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியாக மார்னிங் நீங்கள் எந்த உணவு எடுக்கிறீங்களோ அதுதான் காலை உணவு சிறந்தது. காலையில் எடுக்கிற நல்ல ஒரு பெஸ்ட்டு உணவு தான் உங்களுக்கு நாள் முழுக்க அந்த ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குமே. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே காலையில் சாப்பிட்றணும். ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சி அதை விட ரொம்ப சிறந்தது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் நல்ல உடற்பயிற்சி பண்ணும்பொழுது இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி நகர்த்தி கொண்டு போகும். நல்ல மனசு ஹாப்பியாக இருக்கணும். இது இன்னும் ஒரு படி மேலே. எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எதுவுமே கிட்ட வராதுன்ற ஒரு பேசிக், இது எல்லாமே பேசிக். கணவன் மனைவிக்கிடையே ஹாப்பியான உறவு இருக்கணும். ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நான் சீரியஸாகவே ரொம்ப டீட்டெயிலாக அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. கணவன் மனைவிக்கிடையே ஹாப்பியை உண்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த ஒரு ஹாப்பியை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இல்லறம் ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு இந்த நேரம் இந்த டைமில் தான் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ பேபிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்பயும் போல் ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜாலியாக ஆர்வத்தோடு அந்த ஆர்வம் வரணும், இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தணும். விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், விடுங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, விடுங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்படி விடுங்க விடுங்க விடுங்கன்னா அது ஆல்வேஸ் நாளைக்கு நாளை மறுநாள் நாளான்னைக்கு இப்படி ஸ்கிப் ஆகிட்டே போகும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும், மனசை எப்போவுமே உற்சாகமாக வச்சுக்கணும். நல்ல உணவு முறை, சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஹாப்பி. சுற்றி யார் என்ன சொன்னாலும் மைண்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க, அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஹாப்பியாக இருக்கீங்களா, அந்த ஒரு நெருக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துதா, புரிதலை கொடுக்குதா, இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அந்த சந்தோஷமான லைஃபு தித்திப்பாக இருக்கணும்னா இப்படி ட்ரை பண்ணாலே குயிக்காக கிளிக் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பிடிச்சி திணிச்சு நீ வா, நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனை எந்திரி எந்திரி டைம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் பண்ணுனா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எப்படி பண்ண முடியும், வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சுபா சொல்கிற விஷயம் பொதுவான கருத்து, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இப்படியே வா இப்போவே பண்ணு இந்த நேரமே செய் அப்படின்னா எப்படி வரும், சீரியஸாக வரவே வராது. அந்த ஒரு இன்பம் எங்கே இருந்து ஆரம்பிக்குது, உடம்புல அந்த ஹார்மோன் அப்படியே மாறி அப்படியே விளையாடும். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு பேசிக் லெவல்லேருந்து 1, 2, 3 அப்படி ஆரம்பிக்கும். எனக்கு எடுத்தோடனே 10 தான் வேணும் அப்படின்னா எப்படி வரும், பாசிபிளே கிடையாதுல்ல. ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஆர்வத்தோடு கணவன் மனைவி இன்ட்ரெஸ்ட் வரும் பொழுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த இடத்துல திணிப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி பண்ணியிருக்கீங்க ஒரு ரவுண்டு, அடுத்த ரவுண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்ணுங்க. உங்களால் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸ்டாமினா இருக்கு, பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். அப்புறம்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்போவுமே ஹாப்பி அப்பப்போ கிடைக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த ஒரு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்குன்ற ஒரு காமனான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இது கணவன் மனைவிக்கிடையே மட்டும்தான் பொருந்தும். மனநிலையில் பாருங்கள், சந்தோஷம் ஆசை அளவில்லாதது. ஹாப்பியாக கணவன் மனைவிக்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள், கரெக்ட். ஸோ நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பரிமாற்றத்தோடு தித்திப்பை கொடுத்தீங்கன்னா எப்போவுமே கேசரி மாதிரி, பாயசம் மாதிரி, பொங்கல் மாதிரி, சக்கரை பொங்கல் மாதிரி தித்திப்பாக ஸ்வீட் இருந்துகிட்டே இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. நல்லா கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ரிலாக்ஸாக, பீஸ்ஃபுல்லாக, ப்ரெசன்டபிளாக, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகும். இவ்வளோதான் வித்தியாசம். ஹாப்பி தான் வேணும் அந்த இடத்துல. ஸோ மனநிறைவோடு ஹாப்பியாக ஈடுபடும் பொழுது எவ்ரி திங் பாசிபிள்ன்ற ஒரு பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க.
அடுத்தடுத்து நிறைய சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுபா சொல்கிற எல்லா விஷயமும் காமனானது. மனநிலையில் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். டேக் கேர்.